அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப மகிழ்வா அழக உங்களோட வகுப்பறைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஒரு சின்ன நம்மளோட உடல் ப்ளஸ் மனம் ரெண்டையும் சரி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வேலை பார்க்கலாமா? நல்ல காதை பிடிச்சிக்கங்க. நம்ம எப்போது பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் செய்வோம் இல்லையா, காதை நல்லா பிடிச்சிட்டு ஒரு 5 முறை நல்ல உட்காந்து எழுந்திருங்க பார்க்கலாம். சுறுசுறுப்பாக ஆயிக்கிறணும் இல்லையா, வகுப்பறைனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதோட இன்றைய வகுப்பறை இன்னும் சிறப்பாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கவங்களையெல்லாம் என்ன சொல்கிறோம், முதியவர் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல கற்று அறிந்தோரை என்னன்னு சொல்லுவோம், முதவே சொல்லியிருக்கோம், ஆனாலும் திரும்ப இப்போ நான் சொல்கிறேன், சான்றோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சான்றோர் நம்மளுக்கு ஒரு மொழி சொன்னால் என்ன எப்படி இருக்கும், கற்றவர் அவர்களோட அறிவுரை எப்படி இருக்கும், ரொம்ப இனிமையானதாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் அப்படி ஒரு பாடத்தை தான் நாம் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். ரொம்ப வேகமாகவே பாடத்தை பார்க்க போகிறோம். சுறுசுறுப்பாக அழகாக எழுந்து உட்காருங்க. நல்லபடியாக உட்காந்தாச்ச, பார்க்கலாமா? சான்றோர் மொழி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் பாருங்களேன், இனியவை 40 தான். எப்படி இனியவை 40? அந்த இனியவை 40னா நம்மளோட வாழ்க்கைக்கு வளம் தரும் வார்த்தைகளை நம்மளுக்கு பாடமாக ஆக்கி தந்திருக்காங்க இல்லையா. அந்த பாடத்தை படிக்கிறதுல சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருங்க. நான் இப்போ அந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடத்தோட ஆசிரியர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் பேர் என்னென்னா பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு பேர். கேட்கவுமே பயமாக இருக்கா? இல்லை, அருமையான மொழியை சொல்லியிருக்காங்க. அவர்களை பற்றி நம்மளை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆத்திசூடி எழுதியவர் யாருமா? ஔவையார். அதே மாதிரி நம்மளோட இன்னைக்கு இனியவை 40 பாடலை எழுதினது யார்? பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யார், எந்த ஊர், சிறிய குறிப்பாக பார்த்துடலாமா? அவர் மதுரையைச் சேர்ந்த தமிழாசிரியர் அப்படின்னுக்கு ஆசிரியர் சிறப்பானவர், தமிழாசிரியர் இன்னும் சிறப்பானவர். இந்த தமிழ் வகுப்பறையில் அவரை பற்றி பார்க்குறோம். அவரோட மகன் அவர் தான் பூதஞ்சேந்தனார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கும் இந்த இனியவை 40 அப்படின்னு எழுதியிருக்காரு. இனியவை 40, இதுக்கு முதல்ல நம்ம பொருள் தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா. இனிய நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு நூல், அதனால் இனியவை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னது 40? 40 பாடல்களை இதுக்குள்ளே தொகுத்து இருக்குது. அதனால் இந்த பாடத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இனியவை 40 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாடலாசிரியர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சா, அந்த பாடல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சா, பாடல் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சா, பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடல். அதனால் நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா. ரொம்ப சந்தோஷமாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு அதே ஆசிரியர் சொல்லையில் அப்படியே உங்களோட பாட புத்தகத்தை, இப்போ பயிற்சி புத்தகத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். எடுத்தாச்சே எல்லோரும் பயிற்சி புத்தகம் முன்னாடி இருக்கிறதா? பாருங்கள், பக்கம் எண் 11, அதில் என்ன சொல்லியிருக்கோம், பயிற்சித்தாள் 4, பாடல் என்ன சொல்கிறோம், சான்றோர் மொழி. அதில் பாடல் இருக்குது, அப்படியே நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன். இனியவை 40 சொல்லலாமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. பாருங்கள் பாடல் எப்படி வந்திருக்கு, கற்றார் முன். முதல்ல பாடத்தை பாடலை முழுவதும் சொல்லிடுறேன், கேளுங்க சரியா. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க, பாடல் பொருள் புரியலையா? பார்க்கலாம். சின்ன சின்ன வார்த்தைகளாக நான் பிரித்து உங்களுக்கு பொருள் தர்றேன். கற்றார் முன் அப்படின்னா என்ன, கல்வி கற்ற அறிவுடையோர். அவருக்கு முன்னாடி கல்வி கல்வி உரைத்தல், அந்த படித்தவருக்கு முன்னாடி நாம் படித்தவர் போய் ஒரு உரையை, ஒரு நல்ல அறிவுடைய ஒரு வார்த்தைகளை பேசுவது மிக இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரி புரிஞ்சிருச்சா? அடுத்த வரி போகலாம் வாங்க. மிக்காரை சேர்தல், அப்போ என்ன அந்த அடுத்த அர்த்தம், மிக்க நல்லவர், மிக சிறப்பானவர், அவர்களை சேர்தல், அவங்களோட இணக்கமாக இருத்தல். மிக மான, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாண்பு, மிக மாண்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல உள்ள செறிவோடு இருக்கிறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா. மிக மான முன் இனிதே, மிக்காரை சேர்தல் அப்படின்னாக்கும் அந்த அறிவுடையவரை சேர்ந்து நாம் இருத்தல் மிக இனிது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
மூன்றாவது வார்த்தை கவனிங்க, எல் துணை யானும். எள்ளு பார்த்துருக்கோம் இல்லையா, சின்னதாக கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த எள் துணை, அந்த எள்ளு சிறிய அளவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு கூட இரவாது, இரத்தல் அப்படின்னாக்கும் பிறரிடம் கேட்டு பெறுவது, அது எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய எள்ளளவே இருந்தாலும் நாம் போய் பிறரிடம் கேட்டு பெறுதல் என்னவாம் கூடவே கூடாது அப்படிங்கிறாங்க. எழுத்துணை ஆணும் இரவாது, போய் பிறர்கிட்ட கேட்டு வாங்காமல் தான் ஈதல் நாம் பிறருக்கு கொடுக்கிறது எத்துணையும் ஆற்ற இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் கொடுத்து உதவக்கூடியது இருக்குதுலேயே மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அருமையான விஷயம் இல்லையா. இந்த பாடலை அப்படியே பொருளோடு நான் சேர்த்து சொல்கிறேன், பாருங்கள் பார்க்கலாம். கற்றவர் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது, முதல் வரிக்கான பொருள். இரண்டாவது, அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்து இருப்பது மிகவும் இனிது. அதுக்கடுத்து, எல்லளவாயினும் சிறிதாக இருந்தாலும் அதை போய் பிறரிடம் இரத்தல் தாங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது, கேட்டு பெறாமல் இருக்கிறது சிறப்பு. அதை எல்லாத்தையும் விட சிறப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானது, இனிதானது அப்படின்னு இந்த இனிவை நாற்பது பாடல் நம்மளுக்கு ஒரு அறம் சார்ந்த ஒரு பொருளை தந்திருக்கிறது. இதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாச்சா, மிக சந்தோஷமாக. அப்படியே உங்களுக்கு அந்த பாடலுக்கு அடுத்து இந்த பொருளை நான் உங்களுக்கு தந்திருக்கேன், உங்களோட பாட புத்தகத்துலேயும் இருக்குது, அதை அப்படியே எடுத்து படிச்சுக்கிறதுக்கான ஒரு முறையை நீங்கள் இன்றையிலேருந்தே தெரிஞ்சுக்கிறணும், சரிங்களா. அதுக்கடுத்து, ஒவ்வொரு வரிக்கும் கற்றார் முன் அப்படின்னா என்ன சொன்னால், கற்றவர் முன்பாக நல்ல அறிவில் கற்று தெளிவுடையோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு சொல்கிறோம். உரைத்தல் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுதல், அந்த பாடல் வந்து ஏதோ ஒரு சொல்ல வருது இல்லையா, சொல் நாம் வந்து இந்த அவையில் நான் சொல்கிறேன் இல்லையா, இதுதான் உரை, உரைத்தல், சரிங்களா. இப்போ பொருள் அறிவோம், பாடத்தில் உள்ள பொருளை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு அப்படியே அந்த நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்களா, தொலைக்காட்சியில் அந்த இதில் தெரியும், நீங்கள் அப்படியே பார்த்து உங்களோட புத்தகத்தில் குறிச்சிக்கோங்க, சரிங்களா. பார்க்கலாம். இப்போ மிக்கார் அறிவில் மேம்பட்டவர், எல் துணை எல் அளவு, அடுத்து எத்துணையும் எல்லாவற்றிலும் மாண்பு பெருமை, உரைத்தல் சொல்லுதல், ஈதல் கொடுத்தல், இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது, சேர்தல் இணைதல். சேர்தல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இது முழுக்க பொருள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பாடம் சார்ந்து எல்லாத்தையும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு முறை பார்த்துடலாம், ஆசிரியர் குறிப்பு பார்த்துருக்கோம், பாடல் பார்த்துருக்கோம், மனப்பாட பாடலுமா, அதனால் நல்லாவே படிச்சுக்கோங்க. அடுத்தது அந்த பாடலோட கருத்து சொல்லியிருக்கோம், அதுக்கடுத்ததாக ஒவ்வொரு வரியும் பிரித்து பொருள் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பொருள் எல்லாமே பார்த்து முடிச்சிச்சு இல்லையா, அதுக்கடுத்து உங்களோட பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சி தாள் பார்க்க போகிறோம். பயிற்சி தாளில் எத்தனாவது பார்க்க போகிறோம், நான்காவது பயிற்சி தாள் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, இங்கே பாருங்கள், இந்த பயிற்சித்தாள் பக்கம் எண் 11 எடுத்துக்குங்க. முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காக, பாடலின் அடியை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, மிக இனிதே கற்றார் முன் உரைத்தல் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பாடல் பார்த்தோம் இல்லையா, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாடல் எந்த இடத்துல மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புத்தகத்தை பார்த்து இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்களே முயற்சி செய்து சொல்லுங்கள் பார்க்கலாம். மிக இனிதே கற்றார் முன் உரைத்தல் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, சரியாக வந்துருச்சா. முதல்ல ஒரு கேள்விக்கான சரியான பதிலை இப்போ அமைச்சிருக்கோம். இரண்டாவது கேள்வி எடுத்துட்டாச்சா, பாடலுக்கு ஏற்ப பொருளை வரிசைப்படுத்தி எழுத போகிறோம். இப்போ என்ன கேள்விக்கு அந்த பாடல் கொடுத்துருக்கு, அதுக்கு கீழேயே பாடலோட வரிகள் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், முதல் வரியில் பிறருக்கு கொடுத்தல் இனிது, கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது, எல்லளவும் பிறரிடம் கேட்டு பெறாதது இனிது, அறிவில் சிறந்தவுடன் சேர்தல் இனிது அப்படின்ட்டு பொருள் எல்லாம் அப்படியே வந்திருக்கு. ஆனால் என்ன ஆகிருக்குமா, அந்த இடத்துல மாறி மாறி வந்திருக்கு. முதல் அந்த பாடலோட முதல் வரிக்கான பொருளை இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். கவனிங்க, புத்தகத்தை பார்த்துட்டு சரியாக எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், எது வரும், பிறருக்கு கொடுத்தல் இனிது வருமா, கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது வருமா. சரியாக சொல்லிட்டீங்க. என்ன சொல்கிறீங்க, கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது,
வரிசைப்படுத்தி எழுதுங்க, சரிங்களா? அடுத்து இரண்டாவது வரிக்கான பொருளை கண்டு பிடிங்க. பாருங்க, எல் அளவும் பிறரிடம் கேட்டு பெறாதது இனிது, சரியா? அது இரண்டாவது வரியா வருமா? பாருங்க, இரண்டாவது வரிக்கான பொருளா வருமானு பார்க்கணும். இல்ல, அறிவில் சிறந்தவருடன் சேர்தல் இனிது. யாரோட? அறிவில் சிறந்தவருடன் சேர்தல் இனிது அப்படின்னு சொல்லிருக்க. சரியா சொல்லிட்டீங்க. இப்ப இரண்டாவது வரி என்ன? அந்த பாடலுக்கான சரியான பொருள், அறிவில் சிறந்தவருடன் சேர்தல் இனிது. இப்ப முதல் வரிக்கானது பொருள் பார்த்தாச்சு, இரண்டாவது வரிக்கான பொருள் பார்த்தாச்சு, மூன்றாவது வரிக்கான பொருள் பார்க்க போறோம். மூன்றாவது வரி என்னமா? எல் துணையானும் இரவாது தானியதல். இதுக்கு சரியான பொருளை தேடுங்க. பிறருக்கு கொடுத்தல் இனிதா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிதா? எல்லளவும் பிறரிடம் கேட்டு பெறாதது பெறாது இனிது. சரியா சொல்லியாச்சு. எல் அளவும் பிறரிடம் கேட்டு பெறாது இனிது. மூன்றாவது வரி வந்தாச்சு. அப்போ சரியான இன்னொரு நான்காவது வரிக்கான பொருள் இப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. என்ன வரும்? பிறருக்கு கொடுத்தல் இனிது. சரியானபடி இதை முதல்ல எண் போட்டுக்கோங்க, அதுக்கு பிறகு வரிசைப்படுத்துங்க. இப்போ வரிசைப்படுத்தினது சரியாக வருதான்னு பார்க்கலாமா? பாருங்க பார்க்கலாம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது, முதல் வரி வந்தாச்சு. இரண்டாவது, அறிவில் சிறந்தவருடன் சேர்தல் இனிது. மூன்றாவது என்ன வந்தாச்சு? எல் அளவும் பிறரிடம் கேட்டு பெறாது இனிது. நான்காவது, பிறருக்கு கொடுத்தல் இனிது. சரியானபடி சொல்லியாச்சு. நம்மளை நாமே கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்திக்கலாம், சரிங்களா? நல்லா நிமிந்து உட்காருங்க, அழகாக உட்காருங்க. நம்ம என்ன போகிறோம்? இதற்கான விடை எழுதணும். எழுத்து பயிற்சி புத்தகத்தில் எழுதி ஒவ்வொருத்தரும் அவரவருடைய ஆசிரியர்கிட்ட சரி பண்ணிக்கிறணும், சரிங்களா? அடுத்து போகலாம். மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். புத்தகத்தை பார்த்தே தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். பின்வரும் தொடருக்கு பொருத்தமான வினாவை தெரிவு செய்க. அதாவது நாலு உங்களுக்கு விடைகள் கொடுத்துருக்கு. அந்த விடையில் சரியான விடை எது? எந்த இதுக்கு? இங்கே கீழே வருது பாருங்கள். இனிய கருத்துக்களை கூறும் நூல் இனியவை நாற்பது ஆகும். அப்போ அதுக்கு கேள்வி நம்ம கேட்குறோம், சரிங்களா? அந்த கேள்வி எது சரியான கேள்வின்னு இப்போ நீங்கள் சொல்ல போறீங்க. நிறைய இடங்களில் நாமளே சொல்லுவோம், கேள்வி கேட்க பழகுங்க அப்படின்னு ஒரு வகுப்பறை முழுவதுமாக கொண்டு வந்திருக்கான். அந்த இதை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம், சரிங்களா? பயன்படுத்தலாம், வாங்க பார்க்கலாம். இனிய கருத்துக்கள் யாவை? இனிய கருத்துக்கள் என்றால் என்ன? இனிய கருத்துக்களை கூறும் நூல் எது? இனிய கருத்துக்களை கூறுவது ஏன்? இந்த நாலு கேள்வியில் எந்த கேள்வி இந்த பாடலுக்கு சரியாக இருக்கும்? முதல் இது, இரண்டாவது தெளிவாக வாசிங்க, மூன்றாவது பாருங்க, இனிய கருத்துக்களை கூறும் நூல் எது? அப்போ அந்த இதுக்கு அந்த கேள்விக்கு சரியான விடை சொல்லி பாருங்க. இனியவை நாற்பது. அப்போ சரியாக வந்துருச்சா? இனிய கருத்துக்களை கூறும் நூல் இனியவை நாற்பது ஆகும். இந்த கேள்விக்கு சரியான பதில் மேலே இருக்கு, கேள்வியை நம்ம இந்த இடத்துல சரியாக பண்ணுறோம். அப்படியே நான்காவது கேள்விக்கு தொடர்ந்து பதிலளிக்க நாம் ரெடியாக இருக்கோம். இதில் கொஞ்சம் சரியாக பாருங்கம்மா. இனிமையான செயல் எது என சரி என்ற குறியீடு அந்த இடத்துல இருக்குது. அதாவது சரி தவறு அப்படின்னு நம்ம எல்லா பாடத்துலையும் குறிப்போம் இல்லையா, அதே மாதிரி சரி என்ற குறியீடு அந்த இடத்துல இருக்குது. அந்த குறியீடை எடுத்து நம்ம சரியான இடத்துல பொருத்த போகிறோம், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், பிறருக்கு கொடுத்து மகிழ்தல், பிறரிடம் கேட்டு பெறுதல், பிறரை துன்புறுத்துதல், பிறர் பொருளை எடுத்துக்கொள்ளுதல். இதில் எது சரியான பதில் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த குறியீடை எடுத்து பயன்படுத்தணும். எந்த குறியீடு? சரி என்ற குறியீடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் பயன்படுத்த போகிறோம். பிறருக்கு கொடுத்து மகிழ்தல். இதில் இந்த இனிமை நாற்பதிலே ரொம்ப அருமையான கருத்தாக சொல்லியிருக்கிறது, பிறருக்கு கொடுத்து மகிழ்தல். கொடுத்து பார்த்தா தான் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? சரியான பதில் சொல்லியாச்சு. அடுத்ததுக்காக போகிறோம் பாருங்கள். பாடலை படித்து உரையாடலை நிறைவு செய்யணும். நாமளே கற்பனையில் வந்து நல்ல பதில் சொல்கிறதுக்கு நாமளாக யோசித்து சிந்தித்து பதில் பண்ணுவதற்கு இது சரியான இடம். வாங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்த தமிழ்நாடு சொல்லையில் எவ்வளோ பெருமையாக இருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். யார் இந்த பாடலை சொன்னது? பாடலை பாடியவர் யார்? பாரதியார். பாரதி பாடினாவே நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். பாப்பா பாடல் பாடியவர் இல்லையா? இப்போ
அதுக்கான கேள்வி கீழேயே அந்த உரையாடல் மாதிரி கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கவனத்தோடு வாசிங்க பார்க்கலாம். உரையாடல் பாருங்கள். ஆசிரியர், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லையா. நீங்கள் இந்த பாடலிருந்து பொருள் எடுத்து எனக்கு தரணும். தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது என்ன சொன்னால், கல்வி சிறந்த தமிழ்நாடு. அப்போ எதில் சிறந்து விளங்குகிறது, கல்வி. அப்போ அதை சரியான வார்த்தைப்படி வாக்கியமாக அமைங்க பார்க்கலாம். தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது, தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது. சரியா வந்தாச்சா? அடுத்தது பாருங்கள். இப்போ கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பர் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாடல் சொல்லிட்டான். இப்போ ஆசிரியர் என்ன கேள்வி கேட்டிருப்பாரு, பதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா, பாடலில் குறிப்பிடப்படும் புலவர் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேள்வி ஆசிரியர் என்ன கேட்டிருப்பாரு, நல்ல கவனமாக யோசிச்சு சொல்லுங்கள். பாடலில் குறிப்பிடப்படும் புலவர் கம்பர்னு சொல்லியாச்சு, கேள்வி சொல்லுங்கள். ஆ, பாடலில் குறிப்பிடப்படும் புலவர் யார் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் இதுக்கு கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பதில் வரும். சரியா? இப்போ நாம் வகுப்பறை பற்றி ஒரு பாடம் பார்க்க போகிறோம். என்ன பாடம், ஆசாசையாக ஓடி வருங்க பார்க்கலாம். ஓடி வருங்கன்னு சொல்கிறோம்ல, இதே மாதிரி தேனருவி அப்படின்னு ஒரு பொண்ணு ஓடி வர்றா ரொம்ப ஆசையாக. வீட்டுக்கு மாமா வந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக வருவோம் இல்லையா, அதே மாதிரி அவளும் ஓடி வர்றா. ஓடி வர்றதை பார்த்துட்டு மாமா என்ன கேட்குறாரு, என்ன தேனருவி இவ்வளோ வேகமாக ஓடி வர்ற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவ சொல்கிறா, நான் வர்ற வழியில் அப்படியே தோரணம்லாம் கட்டி ஒரு புதிய கட்டிடம் திறந்துட்டுருக்காக, எவ்வளவோ ரொம்ப அழகுபடுத்தியிருக்காக அப்படின்ட்டு. அப்படியா, அப்போ ஏதோ ஒரு கட்டிடம் திறந்துட்டுருக்காக அப்படின்னு கேட்டா, இல்லை மாமா அதில் நூலகம் அப்படின்னு நான் பேர் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் பேர் வாசிக்க தெரியும் இல்லையா, அதே மாதிரி கட்டிடத்து பேர், பேருந்துகளில் பேர், இதெல்லாம் வாசிக்க சொல்லியிருக்கோம். பெயர் பலகையெல்லாம் பார்த்து வாசிக்க பயிற்சி சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே பயிற்சியில் அவளும் என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப ஆர்வமாக வாசித்து பார்த்துட்டு ஓடி வந்து மாமா கிட்ட சொல்கிறா. அப்போ என்ன கேட்குறா, அவளுக்கு நூலகம்னா என்னன்னு தெரியல, ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள், நூலகம் எங்கே இருக்கோ, எங்கே வச்சுருக்கோம், நம்மளது வகுப்பறையில் அழகாக நூலகம் அமைச்சு வச்சுருக்கோம் இல்லையா. அன்றாட வகுப்பறையில் வாசித்தல் பயிற்சிக்காக, வாசித்தல் பயிற்சி இன்னும் சரியானபடி கொண்டு வர்றதுக்காக நூலகம் வச்சுருக்கோம். அப்போ நூலகங்கிறது தெரிஞ்ச ஒரு வார்த்தை இல்லையா. அந்த நூலகத்தை பற்றி இந்த பாடத்தில் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். நல்லபடியாக பார்க்கலாம், நல்லா நிமிர்ந்து அழகாக உட்காருங்க பார்க்கலாம், மகிழ்வோடு உட்காருங்க. சரியா, வாங்க பார்க்கலாம். அப்போ இந்த நூலகம் பற்றி அவ கேட்க ஆரம்பிக்கிறா. நூலகம் அப்படின்னா என்ன மாமா அப்படின்னு கேட்குறா. இப்போ முதல்ல நூலகம் அப்படிங்கிறதுக்கு என்ன இடம், அந்த இடத்துல எப்படி இடத்துல அதை நம்ம அமைப்போம் அப்படின்னு மாமா சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, நூல்களை சேமித்து வைக்கும் இடம்தான் நூலகம். ஆமாம், சேர்த்து வச்சுருக்கிறதுனால தானே அந்த இடத்துல நூலகம்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பையில் வச்சுருக்க புத்தகத்துக்கு பேர் நூலகம் அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். எல்லா புத்தகத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல வச்சுருக்க இடத்து தான் நூலகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நூலகம் பெரும்பாலும் எந்த இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும், பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது அரசு சார்ந்த இடங்களில் எல்லோரும் போய் வரக்கூடிய இடம் தான் பொது இடம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம நூலக தினம் கொண்டாடுறோம். நூலகம் அப்படின்னாக்க எப்போதுமே ஒரு வார்த்தை நம்மளுக்கு பொருள் நல்லா தெரியுன்னா பிரித்து பொருள் அறிஞ்சுக்கிடுவோம் இல்லையா. நூல் கூட்டல் அகம் நூலகம். அப்போ என்னென்னாக்கும், நூல்கள் எல்லாத்தையும் சரியானபடி வரிசையாக அதை முறைப்படுத்தி அடுக்கி வச்சுருந்தா தான் அந்த இடத்துல நூலகம். இப்போ நான் வச்சுருக்கேன் எல்லா புத்தகத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல நான் போடுறேன், அது நூலகம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, கிடையாது. உங்களுக்கு சிறுவர்களுக்கான இதழ்களையே ஆங்கிலம் தமிழ், உங்களோட பொழுதுபோக்குக்கானது பாடம் சார்ந்த புத்தகங்கள் அப்படின்னு தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி பிரித்து அழகுபட வச்சுருக்க இடத்த தான் நம்ம நூலகம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த நூலகத்துக்கு இன்னும் வேறு பெயர்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, புத்தகசாலை நூல் நிலையம் அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ நூலகத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சின்ன சிறிய அளவில் நம்மளுக்கு போதுமான அளவில் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சரியா? நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இருக்கும். தமிழ் ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த, இந்த ஊரில் நிறைய மொழிகள் சார்ந்த ஆட்கள் இருக்காங்கன்னா அவர்களுக்கும் வந்து படிக்கிற மாதிரியே புத்தகங்கள் இருக்கும். அடுத்து இலக்கியங்கள் சார்ந்த நூல்கள் இருக்கும், அறிவியல் நூல்கள் இருக்கும், தத்துவ நூல்கள் இருக்கும், வரலாற்று நூல்கள். அதே மாதிரி அதை நம்ம பரீட்சைக்கு இப்போ தயார் பண்ணுறோம் இல்லையா, எல்லாமே தேர்வு முறையாக அமைஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கான
புத்தகங்களும் அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். யார் வேணாலும் போய் அந்த புத்தகங்களை நம்ம எடுத்து படிக்கலாம். எளிமையாக படித்து வரக்கூடிய இடத்த தான் இப்போ நூலகம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த நூல்கள் மட்டுமின்றி வேறு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம தினந்தோறும் படிக்கக்கூடிய நாளிதழ்கள், தினம் தினம் வரக்கூடியதுக்கு தான் பேர் நாளிதழ்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வாரம் ஒரு முறை வரும், அப்போ வார இதழ்கள் கிடைக்கும். மாதம் ஒரு முறை வர்றதுக்கு பேர் மாத இதழ்கள் பேர், அந்த மாத இதழ்கள் கிடைக்கும். இப்படி பல்வேறு வேலை வாய்ப்புகள் பற்றிய புத்தகங்களும் ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி அது வரிசைப்படி அமைத்து வச்சுருக்க இடம் தான் நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றியெல்லாம் மாமாவும் தேனருவியுமா கலந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நூலகம்னா என்ன, நூலகம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன பெயர், இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இதில் தேனருவி அடுத்ததாக கேட்குறா, இப்படிப்பட்ட நூலகத்தை நாம் போய் பார்க்கலாமா மாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ பார்க்க ஆசை வரும் இல்லையா, நாமளும் வருடத்துக்கு ஒரு முறை போகிறோம் இல்லையா, புத்தக தினம் கொண்டாடுறதுக்காக போகிறோம் இல்லையா, அந்த நாள் மாதிரியே இவளும் அந்த புத்தக தினம் கொண்டாடுறதுக்காக அந்த நூலகத்தினுக்கு மாமாவை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு, அடேங்கப்பா இவ்வளோ புத்தகங்களா, இவ்வளோ இருக்குதா இந்த இடத்துல அப்படின்னு பெரிய ஆச்சரியத்தோடு பார்க்குறா. நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்க, அடேங்கப்பா எவ்வளோ நூல்கள், எவ்வளோ ஆச்சரியத்தோடு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்து அந்த புத்தகங்களையெல்லாம் தனக்கு தேவையானதே நம்ம போனோம்னாவே என்ன பண்ணுவோம், வாங்கி கொள்வோம் இல்லையா. அது மாதிரி அந்த பெண் அந்த தேனருவி பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அப்படின்னு இந்த பாடம் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ பயிற்சித்தாள் 5 பார்க்க போகிறோம். அப்படியா, அப்படி பார்க்கையில் சின்னதாக உங்களுக்கு இதை பற்றிய ஒரு சொல்லிட்டு போகணும் சரிங்களா. என்னது அப்படி பார்க்கலாம், ஆச்சரியப்பட்டு பேசினோம், ஆச்சரியமாக எதையாவது சொன்னோம், கேள்வி கேட்டோம், வினா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இது என்னது, வினா குறியீடு சரிங்களா. இது என்னது, ஆச்சரியக்குறி. அப்படியா, எவ்வளோ அப்படின்னு கேட்கல, ஆச்சரியமாக கேட்கல இந்த குறியீடு நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்தபடியா பாருங்கள், கார்புள்ளி. ஒவ்வொரு பொருள்பட நம்ம அந்த வார்த்தையை அமைக்கிறதுக்கு, வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு பெயரையோ அல்லது ஒரு பொருளையோ நிறைய பொருட்கள் கொடுத்துருக்க இடத்துல பிரித்து பிரித்து வாசித்தா தான் அந்த இடம் பொருள்படும். அந்த இடத்துல தான் இது கார்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். அதனால தான் இந்த குறியீடுகள் பற்றி இந்த இடத்துல பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ அப்படியே புத்தகத்துக்கு வாங்க பார்க்கலாம். உங்கள் பயிற்சி தாளுக்கு முதல் கேள்வி பாருங்கள், சொற்றொடர்களை படித்து பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ மா பலா வாழை முக்கணியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ யாரோ ஒருத்தர் அவசரமாக நம்ம வாசிக்கிறோம்னு சொல்லிடுவேன், மாப்பலா வாழை முக்கணியாகும் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. மா அந்த இடத்துல என்ன வரும், இந்த கார்புள்ளி வரும். அடுத்து என்ன வரும், பலா அப்படின்னு கார்புள்ளி வரும். அதுக்கடுத்து என்ன செய்வோம், வாழை முக்கணியாகும் அப்படின்னு சேர்த்து அழகுபட அதை நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்தபடியாக பாருங்கள், நமது நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேட்கல, நம்ம எப்படிப்பா கேட்டிருப்போம், உனது பெயர் என்ன அப்படின்னு கேட்போம். அப்போ நமது நாடு எது அப்படின்னு கேட்கையில் என்ன வரும், என்ன வரும், வினா குறியீடு வரும். சரியாக தெரியும் தானே கேள்வியை. இந்த இடத்துல அந்த குறியீடை சரியானபடி பயன்படுத்தி அந்த வார்த்தையை வாக்கியத்தை கேள்விக்குறியாக மாற்றணும் சரிங்களா. அடுத்தது, அடேங்கப்பா கடையில் இத்தனை, இங்கே சொல்லையிலே நான் சொல்லிட்டேன், அடேங்கப்பா கடையில் இத்தனை பொம்மைகளா அப்படின்னு கேட்கையில் என்ன வந்துடும், ஆச்சரியக்குறி பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, இதழின் அட்டை படத்தை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. வினாக்கள் பாருங்க, இதழின் பெயரை எடுத்து எழுது அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருக்கு. அந்த படம் தொடர்புடையதான், படத்தில் இதழின் பெயர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன பாருங்க, குருவியும் காகமுமா, சிறுவர் இதழா, திருக்குறளா அப்படின்னு நீங்கள் சரியானபடி அதை வாசிச்சுட்டு என்ன சொல்லணும், என்ன சரியானபடி அதுக்கு விடை வரும், சிறுவர் இதழ். சிறுவர் இதழ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு தெரியும். அடுத்த கேள்வி பாருங்கள், இந்த இதழ் யாருக்குரியது, எந்த இதழ், இந்த சிறுவர்களுக்கான இதழ் யாருக்குரியது, என்ன சொல்லுவோம், சிறுவர்களுக்கானதான் சிறுவருக்குரிய இதழாக சொல்லுறோம். அப்படி இந்த இதழ் அப்போ யாருக்கு உரியது, சிறுவர்களுக்கு உரியது அப்படிங்கிறத நாம் சரியான பொருள்படி எழுதணும். அடுத்தது பாருங்கள், இதழின் எண்ணை எழுதுக. ஒவ்வொரு இதழுக்கும் எண் குறிப்பிட்டிருக்காக அந்த
கீழே அந்த படத்தில் கீழே பாருங்கள், இதழ் எண் 20 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. அந்த எண்ணை, இதழின் எண் 20 அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம குறியீடு செய்யணும், சரிங்களா. அடுத்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பாடலை படித்து புரிந்து கொண்டு வினாக்களுக்கு விடையளிக்கணும். அந்த பாடலை நம்ம பார்க்கலாமா? உணவகம் போகலாமா, விரும்பிய உணவுகளை ருசிக்கலாமா, மருந்தகம் போகலாமா, தாத்தாவிற்கு மருந்துகளை வாங்கலாமா, நூலகம் போகலாமா, விரும்பிய நூல்களை படிக்கலாமா, தலைநகர் சென்னை போகலாமா, தலைமைச் செயலகம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்களே சரியானபடி அப்படியே வாசித்துருவீங்க இல்லையா. அதுக்கு பிறகு கீழே உள்ள கேள்விகளை பாருங்கள், வினாக்கள் கொடுத்துருக்கா பாருங்க. அந்த இதில் வினா என்ன கேட்டிருக்காங்க, பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை அப்படியே நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். முதல் எழுத்து ஒன்றி வரணும். உணவகம், உணவுகளை, முதல் எழுத்து ஊ ஊ வருதா. அடுத்து பாருங்கள், மருந்தகம், மருந்துகளை, ம ம வருதா. அடுத்து நூலகம், நூல்களை. தலைநகர் தலைமைச் செயலகம், தலைநகர் தலைமை அப்படிங்கிறதுல த த வருது. இப்போ முதல் எழுத்து ஒன்றி வர்றது முழுவதும் நம்ம ஒரு அடிக்கோடிட்டு சரியானபடி இந்த இடத்துல காட்டணும், சரிங்களா. அடுத்ததாக தலைமைச் செயலகம் எங்குள்ளது, பாடலில் அழகாக கொடுத்துருக்காங்க. தலைமைச் செயலகம் எங்குள்ளது, தலைநகர் சென்னை போகலாமா, தலைமைச் செயலகம் பார்க்கலாமா. தலைமைச் செயலகம் எங்குள்ளது, சென்னையில் உள்ளது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் எழுதணும். இப்போ எல்லா கேள்விகளுக்கும் அழகாக அருமையாக நல்ல பதில் எழுத நாம் பழகியாச்சு, சரிங்களா. இதுவரை என்ன பார்த்துருக்கோம் நாம், பயிற்சித்தாள் 5, அதில் என்ன பார்த்துருக்கோம், நூலகம் பாடத்தை பற்றி பார்த்துட்டு பக்கம் எண் 13லேருந்து 13, 14, 15 இந்த 3 பக்கங்களையும் பயிற்சியை முழுவதுமாக நல்ல விடையோடு சேர்ந்து பார்த்துருக்கோம். இதை முழு பயிற்சியும் நீங்கள் செய்து உங்களோட ஆசிரியர்கிட்ட காண்பித்து சரி செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வளவு அழகான ஒரு வகுப்பறையை நிறைவான மனதோடு செய்ய உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வகுப்பறையில் சந்திக்கும் வரை நன்றி.